ஊருக்காரங்க யாரு வந்தாலும் கதவை திறக்கப்படாது, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பேச்சுமுத்த ஐயா தவறிட்டாரு, சடங்கு செய்ய வர சொல்றாவ. ஐயா இப்ப நாங்க இந்த தொழில் செய்யறது இல்ல, சரியா? நேரு போலாம். இல்ல ஊர் உத்தரவு இல்ல. ஊர் உத்தரவா? யாரு யாருக்கு உத்தரவு போடுறது? நான் தான் இந்த தொழில் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, போய் சொல்லு போவோம். சொன்ன வாரில் போய் சரக்கடிச்ச சைடு சீக்கிரம் விட்டாங்க. இங்க வந்து என்ன ஏவே பெருசா கையோட குட்டு ஒண்ணு போனீரு, இப்ப வெறும் கையை வீசிட்டு வந்து நிக்கிறாரு. எங்கவே சின்னசாமி, அவனால அவ சாவு சடங்குல செய்ய மாட்டானோல. என்னவே சொல்லுத, ரொம்ப கோபப்படுதான். தொழிலே மாத்திக்கிட்டானா? தொழிலே மாத்திக்கிட்டானா? ஆமால. வலியம்மா, ஏ வலியம்மா, ஏன் செல்லப்ப கத்திக்கிட்டு இருக்க? எல முளைச்சு மூணு இல விடல, பேர் சொல்லி செல்லப்பானு கூப்பிடுத? ஆமால, அப்படிதான் சொல்லுவேன். என்ன தப்பு? உன்னோட வயசு மூப்பு எங்க அம்மா, அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுற, அவன் கூப்பிட்ட என்ன தப்பு? நீ இருப்பா. ஏ வலியம்மா, உன் மாமனை ஒழுங்க சடங்கு செய்ய சொல்லு. எலே இதோட நூறு பேர்ட்ட சொல்லி அனுப்பிச்சாச்சு, நான் அந்த தொழில் பார்க்கல, இனி பார்க்க மாட்டேன். திருப்பி திருப்பி வரக்கூடாது, போ. வர முடியாது. வண்டி மாடு மாடு மேய்க்க ரெண்டு இந்திக்காரனுவ எல்லாம் பண திமுரு. எல சின்னசாமி, என்னதான் நீ டிப்டாப்பா பேண்ட் சட்டை போட்டு பாலியா வரம் பார்த்தாலும், ஓம் பரம்பரை இந்த ஊருக்கே அழுக்கு துணி வெளுத்த வரம்பரை, அத உன்னால மாத்த முடியுமால? ஏமலே மாத்த முடியாது, மாத்திரம்ல ஆமலே அழுக்கு துணி துவைச்சம்ல, என்ன தப்பு சின்னசாமி? இப்ப மாறிட்டம்ல, யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? போல வீடு பத்தி எரியும் சின்னசாமி, எரியும்போ பாத்தலாம், போ.